இப்போ பார்த்தீங்கன்னா மொக்கை எம்என்சிங்க இருக்காங்க, ஆர்ஜிபி ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா உள்ளே இறங்கியிருக்காங்க, பாப்பா என்ன நடக்குதுன்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேண்டி பார்த்தீங்கன்னா கீழே இறங்கியிருக்காரு. ஸோ என்ன பண்ணுவார், ஓகே அங்கே வந்து ஆர்பிஜி ஸ்குவாடு ஆர்ஜிபி ஸ்குவாடு வந்துட்டு வந்துட்டுருக்குது. பாப்பா என்ன பண்ணாங்கன்னு, ஓ மை காட், ஒரு நாள் குளிர்ந்துருக்கு, நம்ம ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் குளிர்ந்துது, ஓகே அந்த ஸ்குவாட்லேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் குளிர்ந்துருச்சு, பாப்பா என்ன நடக்குதுன்னு. செம்மையான ஒரு ட்விஸ்டிங்கான மேட்ச் ஆகிடுது, ஆர்ஜிபி ஸ்குவாட் நம்மளுக்குள்ளே வந்து அடித்து நொறுக்கிட்டு இருக்காங்க. ஓகே 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 பார்த்தீங்கன்னா நம்ம மேண்டியை முடிச்சுட்ருக்காங்க, எம்ஜி மேண்டியை முடிச்சுட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்ஜிபி ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இருக்காங்க, நம்ம எம்ஜி தண்டர் பார்த்தீங்கன்னா உள்ளே இறங்க போகிறாரு, அடிச்சு நொறுக்குன்ற மாதிரி உள்ளே இறங்கிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாக்கு வச்சுட்டாரு, எடுத்தோடனே சடனாக ஓகே டன். பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா ரெண்டே பேர் தான் இருக்காங்க அவங்க ஸ்குவாடில், இன்னொரு நாக்கு வச்சிருக்காரு. பார்த்தீங்கன்னா ஒன் வர்சஸ் ஒன் அப்படின்ற மாதிரி ஆர்ஜிபி ஸ்குவாட்லேயும் நம்ம எம்ஜி ஸ்குவாட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று இருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஓகே பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்குவாடில் எஸ் டுவெல்கே வச்சிருக்காரு, அவர் என்ன பண்ண போகிறாரு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் யூஸ் பண்ணிக்கலாம் தப்பன்டாப்பில், சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா எஸ் டுவெல்கே வர்சஸ் எம்ஜி தண்டர் பார்ப்போம், போடு தக்கிட்டு தக்கிட்டு போடு போடு போடு, ரெண்டு பேருக்கும் லைஃப் குறைஞ்சிச்சு. ஓ மை காட், ஆர்ஜிபி ஸ்குவாட் ஓபி பண்ணியிருக்காங்க, போடு 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 போடு, அவ்வளோதான். ஓகே செம்ம பிளே, சூப்பர் பிளே காய்ஸ். ஆர்ஆர்டி ஆர்ஆர்டி ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா இறங்கி கிளம்பி போகிறாங்க. ஸோ பக்கத்துலேயே ஒரு ஸ்குவாட் மாட்டிக்கினானுங்க, விடுவாங்களா முடியுமா, சரி ஓகே. பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்டி பார்த்தீங்கன்னா போயிட்டு ஃபைட்டுக்கு போயிருக்காங்க, கார்டியல் அந்த ஸ்குவாட்கிட்ட தான் ஃபைட்டு போயிருக்காங்க. ஓமை காட் இறங்கிட்டாங்க, ஆர்ஆர்டி ஸ்குவாடு என்ன பண்ணாங்கன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா சூர்யா பார்த்தீங்கன்னா முதலே தோணை மேலே ஏறாரு, அவர் பார்த்தீங்கன்னா இசியை எடுத்துன்னு அடிச்சுட்டு கொண்டு இருக்கிறார், பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஓகே டன், பார்த்தீங்கன்னா எல்லோரும் மேலே ஏறிட்டாங்க. பார்த்தீங்கன்னா ஒருத்தராக மேலே வந்து அடிச்சிட்ருக்காங்க, என்ன ப்ரோ நீனே அடிக்கலாம்ல, சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்டி பார்த்தீங்கன்னா ஓபி பண்ணிட்டாங்க, வந்து முடிச்சு விட்டுட்டு போயிட்டாங்கன்னே சொல்லலாம். பார்த்தீங்கன்னா கார்டியல் கார்டியல் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்டி ஸ்குவாட் முடிச்சிருக்காங்க, ஒரு நாக்கு கூட இல்லாமல் சூப்பராக வேறு லெவலில் அடித்து முடிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்னொரு ஸ்குவாட்கிட்ட ஃபைட்டு வந்திருக்காங்க, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா ஜிஓசி ஜிக்ஸா அவங்க ஸ்குவாட் தான் பார்த்தீங்கன்னா போட்டு பொழந்து கொண்டு இருக்கிறார்கள், பார்ப்போம். ஆடேங்கப்பா உள்ளே வரந்தில்ல வெளியே போகிறதில்ல, இது நீங்கள் எதுக்கு ரச் அடிக்கிறானுன்னு தெரில. ஓகே ஓபி பண்ணிட்டாங்க ஆர்ஆர்டி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அடிச்சிருக்காங்க. ஓகே சூப்பர் காய் சூப்பர். டீம் ஒன் ஹெச்பி டீம் ஒன் ஹெச்பி பார்த்தீங்கன்னா அடித்து கொண்டு இருக்கிறார்கள், யாரை ஆர்ஆர்டி அடிச்சுட்டு இருக்காங்க பாப்போம், சூப்பர் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா. காடு ஆர்ஆர்டி கோஸ்டே கோஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நாக்கு வச்சுருக்காரு காடு. ஓகே பார்த்தீங்கன்னா பிரவீன் காடு லார்டு பிரவீன் பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்காரு, ஒன் வர்சஸ் ஒன் வித் ஜெரி, ஆர்ஆர்டி ஜெரிக்கும் லார்டு பிரவீனுக்கும் ஒன் வர்சஸ் ஒன் போடு தகிட்டு தகிட்டு. பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்டி ஜெரியே நாக்கு வச்சுருக்காரு, நம்மளோட லார்டு பிரவீன் என்ன பண்ணுவார் அதுக்கப்புறமா, தண்ணி உள்ளே உதிக்க போகிறாரா, ஆமாம் தண்ணிக்குள்ளே தான் குதிக்கிறாரு, ஓடி போய் தகிட்டு 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 போட்டாப்பில். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா என்னோடய தாட் பார்த்தீங்கன்னா டேரை தான் ஜெயிக்கணும் ஒரு தாட் இருக்குது, பாப்போம் என்ன நடக்குதுன்னு. ஓ மை காட் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் எடுத்து நின்றுட்டுருக்காங்க டேரு. ஸோ பார்த்தீங்கன்னா ஆஷஸை பார்த்தீங்கன்னா அடிச்சிட்ருக்காங்க, ஆஷஸில் நாக்கு விழுந்துருக்கு, டேர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு நாக்கு விழுந்துருக்கு, ஆஷஸை பார்த்தீங்கன்னா டேர் பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒன் வர்சஸ் த்ரீ லார்டு லார்டு ஆர் ஜேகே வர்சஸ் டேர் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகே என்ன பண்ணாங்கன்னு பார்க்கலாம். ஓ மை காட் பார்த்தீங்கன்னா ஒன் வர்சஸ் த்ரீ மாதிரி அடித்து கொண்டு இருக்கிறார் நம்மளோட ஆர்ஜே கே. பார்த்தீங்கன்னா ரிவைவ் பண்ணுங்கள் ப்ரோ, ரிவைவ் பண்ணுங்கள் உங்களால் முடியும். ஓ மை காட் ரிவைவ் பண்ணவில்லை, ஒன் வர்சஸ் ஒன் அடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. ஓகே ஃபஸ்ட் எய்ட் அடிப்பாரா, ஃபஸ்ட் எய்ட் அடிக்கிறாரு தலைவர். ஓகே கியோ ப்ரோ அடிச்சு நொறுக்கு ப்ரோ. ஓகே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எய்ட்லாம் அடித்து விட்டார்கள், இவன் பார்த்தீங்கன்னா இறங்கி போய் அடித்து குமிக்கு குளிக்க போகிறேன் என்ன நினைக்கிறேன். ஓகே பார்த்தீங்கன்னா கீழே இறங்குறாரு தலைவர். பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்ஜ் கவர் எடுத்துட்டு நம்ம ஆளுங்க வெயிட் பண்ணிவிட்டு அடித்து நொறுக்கிட்டார்கள். பார்த்தீங்கன்னா டீம் ஒன் ஹெச்பி இதுவரை நடக்காத ஒரு சம்பவம்னே சொல்லலாம். பார்த்தீங்கன்னா பாய்ஸ் டேபிளில் ஃபஸ்ட்டாக வந்திருக்காங்க, சூப்பர் சூப்பர் ஓபி கைஸ் ஓபி கைஸ் ஓபி கைஸ். ஓ மை காட் இங்கே கொடுக்கணுமா, ஓகே டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் சைனி ஸ்போர்ட்ஸ் யார் வந்து அடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஓமை காடு ஏறிவிட்டார்கள், ஐனி ஸ்போர்ட்ஸ் ஏற்றாங்க, போடு தகிட்டு தகிட்டு போடு தகிட்டு தகிட்டு. பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் போல ரெண்டு நாக்கு வச்சுட்டாங்க. ஓ மை காட் பார்த்தீங்கன்னா ராஸ்கல் ராஸ்கல் வர்சஸ் டூ ஒன் வர்சஸ் டூ பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்குது. ஓ மை காட் ஒன் வர்சஸ் ஒன் ஒன் வர்சஸ் ஒன் டாக்டர் வர்சஸ் ஐனி ஸ்போர்ட்ஸ் ஹூ வில் வின் முடிச்சு விட்டு கொண்டு இருக்கிறார் நம்மளுடைய ராஸ்கல், அவரை பார்த்தீங்கன்னா முடித்து விட்டார்கள் நம்மளுடைய டாக்டர் ஸ்குவாட் ஓபி கைஸ் ஓபி கைஸ். பார்த்தீங்கன்னா தினேஷ் ஓபி பண்ணியிருக்காரு, தினேஷ் ஓபி தினேஷ் ஓபி பண்ணியிருக்காரு, வேறு லெவல் வேறு லெவல் டாக்டர் ஸ்குவாட் வேறு லெவல் ப்ளே கைஸ். முடியுமா செகண்ட் ஆச்சா, ஓகே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்குவாடு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேர் ஸ்குவாட் என்பதை ஆணித்தரமாக நிரூபித்துக் கொள்கிறோம். ஓகே பார்த்தீங்கன்னா அடித்து நொறுக்கி கொண்டு இருக்கிறார்கள் டேர் ஸ்குவாட். பார்த்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்டில் அன்எக்ஸ்பெக்டட் வின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா டேர் ஸ்குவாட் தான்.
சூப்பர், வேறு லெவல் பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் பாயிண்டில் லீடிங்கில் டாக்டரை அடித்து முடித்து பார்த்தீங்கன்னா டேஷ்பாட் டாப்புக்கு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். வேறு லெவல், 115 பாயிண்ட்ஸு முடியுமா, வேறு லெவலில் அடிச்சிருக்காங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா டாப் தமிழ்நாடு பெஸ்ட்டு ஸ்குவாட் அப்படின்னு சொல்லப்படுகிற டயர் ஸ்குவாடை பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அறிவிக்கலாம். 2020 தமிழ்நாடு பெஸ்ட்டு ஸ்குவாட் டயர் ஸ்குவாட் அடித்து நொறுக்குங்கள். ஓகே, இப்போ பாயிண்ட் ஸ்டேப்பில் பார்த்துலாம் நம்ம. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸ் வந்துட்டு முடிந்து விட்டது. இப்போதைக்கு தமிழ்நாடு பிகெஸ்ட் டோர்னமெண்ட்டு வந்துட்டு முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பார்ப்போம், கரெக்டாக முடிகிற டைமில் எனக்கு வந்து ஜன்னி வந்துச்சு, அதாவது ஃபீவர் வந்துச்சு. அதனால் நேற்றே அப்லோட் பண்ண முடியாது இது. ஸோ இன்றைக்கி வந்து வாய்ஸ் கமெண்ட்ரி கொடுத்து நான் வந்து அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டேர் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஃபைட் பண்ணாங்க, ஃபுல்லே முடியாது, வேறு லெவலில். ஸோ பார்த்தீங்கன்னா அவங்களோட பொசிஷனை வந்து மெயின்டைன் பண்ணாங்க, அதுதான் பார்த்தீங்கன்னா டேரில் கிட்டே இருந்த ஒரு பிக்கஸ்ட் ஒரு பாயிண்ட்ஸ்னே சொல்லலாம். வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு பிக்கஸ்ட்டு ஸ்குவாட் அப்படின்றதில் பார்த்தீங்கன்னா டேர் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக வந்து வின் பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்து நினச்சி பார்க்காத ஒரு ஸ்குவாட் வந்து வின் ஆயிருக்கு. ஸோ வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்எஸ்எஸ் கேரளாவில் நீங்கள் என்ன தான் சொல்ல போனாலும் இந்த தமிழ்நாடு பிக்கஸ்ட் டோர்னமெண்ட் டிஎன் ஸ்குவாட் அப்படின்றதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளேஸ் எடுத்துருக்கீங்க, உண்மையாகவே வேறு லெவல். செகண்ட் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்குவாடு. டாக்டர் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா புதுசாக ரொம்ப நாள் கழித்து ஒரு டோர்னமெண்ட் வந்தாலும் அந்த டோர்னமெண்ட்டில் கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கணுன்ற ஒரு எய்மோடு தான் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஜெயிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம், 99% கிட்ட போயிட்டாங்க. பட் அந்த 1% 1 பாயிண்ட் மிஸ் ஆகிடுச்சு. ஓகே, ஆனாலும் பார்த்தீங்கன்னா வெறித்தனமான ஃபைட்டு கொடுத்தாங்க டாக்டர் ஸ்குவாடு. எந்த ஸ்குவாடுக்கும் சளைச்சது இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லா ஸ்குவாடையும் கூட அடிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ டீம் ஒன் ஹெச்பி பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட் தேர்ட் பிளேஸ்ன்னு தான் சொல்லணும். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ஸ்குவாடோட இவங்க வந்து அன்எக்ஸ்பெக்டடாக வந்து வந்திருக்காங்க. இது வேறு யாரும் இல்லை, நம்மளோட எம்ஜி டெஸ் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் இது இவங்க எல்லாருமே. வேறு லெவல் பிளே கைஸ், வேறு லெவல் பிளே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்டி பார்த்தீங்கன்னா நார்த்துலேயே பார்த்தீங்கன்னா அடித்து நொறுக்கிட்டு சவுத்துலேயும் பார்த்தீங்கன்னா கலக்கிட்டு இருக்க ஸ்குவாடுன்னு சொல்லலாம் இப்போதைக்கு. ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்டிக்கு ஃபைனல்ஸுக்கு மட்டும் செட்டே ஆகாது. ஸோ என்னத்துக்காக கேட்டிங்கன்னா நம்மளுடைய வேர்ல்டு டோர்னமெண்ட், அந்த வந்து பப்ஜி லைட் அஃபீஷியல் டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா செமிஃபைனல்லே அடிச்சு நொறுக்குன ஸ்குவாடுன்னு சொல்லலாம் ஆர்ஆர்டி. ஆனால் வந்து செமிஃபைனல்லே ஃபஸ்ட் வந்தாங்க, ஃபைனல்ஸில் பார்த்தீங்கன்னா ஆஸ் 14th ஸ்குவாடில் வந்தாங்க. ஃபைனல்ஸ்க்கும் ஆர்ஆர்டிக்கும் மொதல் செட் ஆகாது. பட் இந்த ஃபைனல்ஸில் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக ஆடிருக்காங்க, எல்லா ஸ்குவாடையுமே அடித்து முடித்தவங்கன்னு சொல்லலாம். ஸோ குவாலிஃபயரு, குவார்டர் ஃபைனல், செமிஃபைனல் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நொறுங்கி விட்டாங்க ஆர்ஆர்டி. மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் வின் ஸ்குவாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்டி தான் நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணணும். நீங்களும் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க. பட் ஆர்ஆர்டிக்கு ஃபைனலுக்கு செட் ஆகாது. என்ன தான் இருந்தாலும் ஆர்ஆர்டி இஸ் ஆல்வேஸ் ஓபி, சூப்பராக ஆனாங்க, வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க, எல்லா ஸ்குவாடுக்கும் டஃப் கொடுத்தாங்க. ஸோ சூப்பர் கைஸ், சூப்பர் கைஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்ஜிபி ஸ்குவாட், அதாவது நம்ம ஸ்குவாடை பார்த்தீங்கன்னா செமிஃபைனலில் அடிச்சு நொறுக்கின ஸ்குவாட்னு சொல்லலாம். அந்த கிளிப்பே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்பேன், செம்ம அப்ளை பண்ணிங்க கைஸ். நீங்களும் பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட் ஒரு வின்னை வந்து பண்ணியிருக்கீங்க இந்த டோர்னமெண்ட்டில், தமிழ்நாடு பிகெஸ்ட் டோர்னமெண்ட். அதில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து ஸ்குவாடாக நீங்கள் வந்திருக்கீங்க. தமிழ்நாடு பிகெஸ்ட் டோர்னமெண்ட்டில் கலந்துக்கிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு பிகெஸ்ட் ஸ்குவாடு தான். சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா ஆஷஸ் ஈ ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணலை, அவங்க வந்து ஃபைனல்ஸ் வருவாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை, அப்படின்னா சூப்பராக ஆனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேசரிங் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆனாங்கன்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா டேசலிங் ரவி அவர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அன்எக்ஸ்பெக்டட் பெர்ஃபார்ம் பண்ணார், கையிலே குத்தி 40 பேர் கொள்ளலாம்னு முடிவு வந்தார். ஸோ மார்வல் பூச் பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸ் வரையும் அதே தான், ஃபைனல்ஸ் வரையும் நல்லா ஆடினவங்க. பட் ஃபைனல்ஸில் வந்துட்டு அந்த இது கொடுக்க முடியல அவங்களால. பட் பார்த்தீங்கன்னா இப்போயும் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ்நாடு பெஸ்ட்டு ஸ்குவாடாக தான் அது வந்து இருக்கும். ஸோ ஃபைனல்ஸில் கலந்துட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ஸ்குவாட்ஸ் தான். ஃபைனல்ஸில் இல்லாதவங்க எல்லாம் பெஸ்ட்டு ஸ்குவாட்ஸ் தான், எல்லாமே தமிழ்நாடு ஸ்குவாட்ஸ் தான், கலந்துக்காதவங்களும் சூப்பர் ஸ்குவாட்ஸ் தான். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ் தமிழா, ஃபாக்ஸ் தமிழா பார்த்தீங்கன்னா ஃபைனல் வந்தது சூப்பர் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்குவாட் வந்துட்டு ஃபாக்ஸுன்னு ஸ்குவாட் வச்சுருப்பாங்க, அவர் வந்து லைவும் போடுவார். ஸோ ஃபாக்ஸ் தமிழா அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாலே லைவ் வரும், சூப்பராக போடுவார், அவர் டெய்லி ரூம் மேட்சஸும் கம்ப்ளீட் பண்ணுவார், மறக்காமல் போய் பாருங்கள். நெக்ஸ்ட் ஐனி ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டே வந்தாங்க, ஃபைனல்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. மாஸ்டர்ஸ் கேமிங் பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆடினாங்கன்னு சொல்ல போகலாம். ஸோ அவங்களோட காமன் பர்ஃபார்மன்ஸ், அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்டார்டிங் வந்து லிமிட்டாக வந்துட்டு ஃபைனல்ஸ் வரையும் கொடுத்துட்டாங்க. ஜெனக்ஸ் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்குவாட்னே சொல்லலாம், அவங்களோட இதெல்லாம் பார்த்தாலே சூப்பராக இருக்கும், ப்ரொஃபைல்லேருந்து எல்லாமே வந்துட்டு எல்லாத்தையும் கரெக்டாக வச்சுருப்பாங்க, சூப்பராக வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெனம் ஸ்குவாட் சூப்பரான ப்ளே கொடுத்தாங்க. பட் வந்துட்டு ஃபைனல்ஸில் வந்துட்டு எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக டிஃப்ரெண்ட் ஆனதான் அது வந்துட்டு சொல்லணும். நிறைய ஸ்குவாட் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ஆடினாங்க, நல்ல ஸ்குவாடு நல்லா ஆடல, நல்லா விளையாட ஸ்குவாட் நல்லா அடித்தா அந்த மாதிரி சொல்லலாம்.
ஸோ வேறு லெவல் ப்ளே கொடுத்தாங்க, எல்லாருமே சொல்லவே கூடாது. ஸோ ஃபைனல்ஸ் வரையும் வந்தவங்க ரொம்ப சூப்பர், ஸோ ஃபைனல்ஸில் வராதவங்க அதோட சூப்பர், வேறு லெவலில் ப்ளே பண்ணிங்க. சில டைம் மீறி நம்மளை முட்டி கை மீறி வந்துட்டு மேட்ச் போகலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பான் டு கில், பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க, பட் ஃபைனல்ஸ் வந்தது பெரிய விஷயம், எல்லா ஸ்குவாடை பொறுத்தவையுமே ஃபைனல்ஸ் வந்தது பெரிய விஷயம். அதே மாதிரி சூப்பர் ப்ளே கைஸ் பான் டு கில், பட் கில் கொஞ்சம் எடுத்துக்கலாம், ஸ்கில் எடுத்துருந்தீங்கன்னா கொஞ்சம் பாயிண்ட்ஸ் டேபிளில் ஏறி இருப்பீங்க, நீங்கள் ஒரு ஸ்குவாட் அடிச்சிருக்கலாம். ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பெஸ்ட் ஸ்குவாட் ஆஃப் திஸ் இயர் அப்படின்னு சொல்ல படிக்கிற டேர் ஸ்குவாட் தான் இப்போதைக்கு தமிழ்நாடு பெஸ்ட் ஸ்குவாட் ஆஃப் திஸ் இயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ டிஎன் பெஸ்ட் ஸ்குவாட் சூப்பர் கை, சூப்பர் 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 வேறு லெவல் ப்ளே. ஸோ தமிழ்நாடு பெஸ்ட் ஸ்குவாடுன்ற டைட்டிலில் வந்துட்டு நீங்கள் வந்து பெற்றிருக்கிறீர்கள், எப்படி உங்களோட ஃபீல் இருக்குன்றதை வந்து நீங்களும் சொல்லலாம். ஸோ சூப்பர் கைஸ், கங்க்ராச்சுலேஷன். அண்ட் தென் எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, நாளிலேருந்து நம்ம வந்து கேம் ப்ளே வீடியோஸ் நம்ம வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ முடிஞ்சால் அடுத்த முறை வந்து ஒரு நல்ல டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் சப்போர்ட் மட்டும்தான் போதும், எனக்கு வந்து டொனேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் யூபிஐ ஐடி வந்து நான் கீழே கொடுக்குறேன்னு டொனேட் பண்ணுங்கள். ஆல்வேஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கு லைக்கை போட்டுருங்க. ஸோ பை யஸ், அவ்வளோதான், நம்ம வந்து நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஹாவ் அ குட் டே டுமாரோ, பாய், லவ் யூ கைஸ், போயிட்டுட்டா.